फ्रेंड्स वेलकम टू जेना किचन इनकी नम्बर चेनल वीडियो पाकपो और चेलेंज वीडियो पाकपो नम्बर नम्बर चेनल ग्रीन कलर फुट चेलेंज अदमारी इनको वो नम्बर ग्रीन कलर फुट चेलेंज पाकपो ग्रीन कलर मोस्टली हेल्थियाँ अंदमि नम्बर इनकी पाकपो सर ओके नम्बर चेनल वो मरकाम सब्सक्राइब पड़िड़ेंगे कट लाइक बटन को नेक्स्ट वो नम्बर चेनल 1000 सब्सक्राइबर्स रीच पड़ पर नम्बर वो क्यू एंड ए क्वेश्चन वीडियो पड़ानो सो वो एंग क्वेश्चन केकन अब नहीं कमेंट वो केकल वन अप टू फाइव क्वेश्चन वो केकल इंस्टाग्राम ऐडी को क्वेश्चन केकल कंपा 1000 सब्सक्राइबर रीच पड़ पर्कमें कट क्वेश्चन वो आंसर पड़ोम सर इंब वीडो को இப்போ வந்து டைம் 8 o'clock ஆயிச்சு இது வந்து பிரேக்பாஸ்ட் டைம் சரி ஓகே பிரேக்பாஸ்ட் என்ன பண்ணலாம்னா நான் வந்து பாசிப்பருப்பு தோசையும் நெக்ஸ்ட் வந்து புதினா சட்னியோ அதுக்கு சைடிஸ் ஓகே புதினா சட்னி அது ரெண்டும் வச்சு தான் சாப்பிட போறேன் இது வந்து எப்படி பண்றேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றேன் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் मॉर्निंग ब्रेकफास्ट रेडी आने ग्रीन फुट चैलेंजन ग्रीन कलर दोस सुटें अब विषय कईटे वो पासी पर्पूँ अरसियों वह मॉर्निंग मिक्स अड़चिड़ेंगे स्पाइसिया पिड़कना नहीं मिगकल देव कटे दोस नेक्स्ट अदकूट पुदीना चटनी उल्तमें पुदीना चटनी एपी पड़नों जस्ट पुल पुदीना मट पड़वा सर इं मॉर्निंग ब्रेकफास्ट साप्टल सर टेस्ट पड़ेल अभी फुला सापा फुला ग्रीन सर ना टेस्ट पड़ी पात्र अद ना साप्ट कल ओके पुदीना चटनी मट कुछ रोम पुलिपोच ना दोस रोम कुल्क ओके हेल्ती फुटन कुछ लाइटा पिटाम आना ना टाइम 11 o'clock आर ओके मिन जूस कुछ नम्बर वे सूमे फर्स्ट नम्बर कुछ मिन पटकल नेक्स्ट हाफ लेमन और स्पून शुगर ऐड पनीकला नेक्स्ट हाफ ग्लास तन्नी इत पोय नल्ला ब्लेंड पनीको नेक्स्ट नम्म मिंट जूस रेडी आयिडुम इप्पो नम्म इत कुडिच्चिरलाम टेस्ट एप्पडि इरुक्कुन्नु पात्तरलाम मिन्ट नम्बर सोलवे देव कमे मिन्ट सेमारी अमेम मिन्ट एपी पड़े सोल्ड नम्बर यूट्यूब चेनल ना और वीडियो पटर लिंक वो डिस्क्रिप्शन को चेक पड़ी पाको वो मॉर्निंग 1:30 आरी ना कुछ लेटा तूंगे सो टाइम पे तर अब मध्यान लंच सापा पाती ग्रीन कलर एग्गु करी लीफ राइसूं पड़पो करवा सापा इत रे व ना लंच साप्ट पोरे सर उंगलुक्कु एप्पडी इरुक्कुन्नु काट्रेन நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது கூட சர் கருவேப்பிலை ரைட்டா வதங்கிச்சு நம்ம சோர் போடுறோம் நெக்ஸ்ட் புதினா லைட்டா அரைச்சு கொஞ்சம் கிரீன் கலர்ல வரணும்ல சாப்பாடு அதுக்காக green color சேர்த்துட்டோம் புதினா வரச்சு
ஆஃப்டர்நூன் லன்ச் ரெடி ஆச்சு. எக்கும் நினச்ச அளவுக்கு நல்லா தான் க்ரீனாக வந்திருக்கு. ரைஸ் தான் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகே சாப்பிட்டு பார்த்துடலான்ட்டு இருக்குன்னு நல்லா தான் இருக்கா. அந்தளவுக்கு எந்த டேஸ்ட்டும் தெரில. அந்த மின்ட்டோட டேஸ்ட்டும் கருவேப்பிலையோட டேஸ்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. எக்கு வந்து செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையான செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. முட்டை க்ரீன் கலர் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. சரி டக்கு எனக்கு ஷைடிஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி முட்டை க்ரீன் கலர் ஊற்றினா க்ரீன் கலர் வருமே. சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தது தான். நெக்ஸ்ட் வர ஃபுட்டில் பிளாக் ரெட் நிறையா பார்க்கலாம். சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். சரி என்னடா இருக்குது சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது க்ரீன் கலரில் இந்த ஒரு ஜெல்லி மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு வந்து வயலட் கலர் ஃப்ளேவர் அதாவது கிரேப் ஃப்ளேவர் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் ஜெல்லியிலே. சரி ஓகே எனக்கு என்ன க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சரி நான் போய் ஜெல்லி சாப்பிட்டு வந்துடுறேன். ஜெல்லினாலே ரொம்ப பிடிக்கும். ஓகே சாப்பிட்றலாம். இப்போ வந்து என்னோடய ஃபேவரட் ஜெல்லியை நான் சாப்பிட்ற போகிறேன். செம்மையாக இருக்குது. செம்ம புளிப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு க்ரீன் ஃப்ளேவர். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 5:00 ஆயிடுச்சு. சரி நமக்கு தான் அடிக்கடி பசிக்குமே. ஓகே ஏதாவது ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோனட் ஸ்வீட் வச்சு ஒன்று பண்ண போகிறேன். அது உங்க கூட எப்படி பண்ணுறேன்றதும் ஷேர் பண்ணுறேன். சரி இப்போ போய் நம்ம கோகோனட் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றலாம். வந்து நான் கோகோனட் ஸ்வீட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வீடியோவில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதில் வந்து நம்ம என்ன கலர் ஃபுட் வேணால் கலர் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு க்ரீன் ஃபுட் சேலஞ்ச்னால சரி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணி நான் ஸ்வீட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் அந்த கிளிப்பை எடுத்தேன். நான் எனக்கு மட்டும் அப்படின்றதுனால கொஞ்சமாக சரி க்ரீன் கலர் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது கூட லைட்டாக நம்ம எப்போயும் ஆட் பண்ணுறது தான் புதினா. ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது கூட நான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு லைட்டாக மின் சேர்த்துட்ருக்கேன். இது வந்து ரொம்ப லைட் க்ரீனாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அதிகமாக மின் ஜூஸ் சேர்க்க முடியாது. அப்புறம் ஃப்ளேவர் அந்த கோகோனட்டோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். அதுக்காக தான் அவங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரில. பட் லைட் க்ரீனாக தான் இருக்குது. சரி நம்ம இப்போ இதை வந்து ரவுண்ட் பண்ணிடலாம். க்ரீன் லட்டு ரெடி ஆகிடுச்சு. சரி நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ண இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஃபுல்லாகவே நல்ல பொருள் தான். கோகோனட்டும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது கூட நம்ம மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். உண்மையாக செம்மையாக இருக்கும். சரி நம்ம இன்னைக்கு மின்ட் ஆட் பண்ணியிருக்கனால டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட். அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் க்ரீன் ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுக்காக லைட்டாக புதினா சாறு நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நான் டின்னருக்கு வந்து பாஸ்தாவும் நைட்டே மேனரேட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காய் ஃப்ரையும் தான் நான் பண்ணியிருக்கேன். க்ரீன் வாழைக்காய் ஃப்ரை இப்போ இது ரெண்டு தான் டின்னருக்கு நான் சாப்பிட போகிறேன். ஓகே சாப்பிட்றலாம். பாஸ்தா நல்லா தான் இருக்குது. மின்ட்டோட ஃப்ளேவர் தான் உண்மையாக நல்லா தான் இருக்குது பாஸ்தா. ஓகே நம்ம வந்து வாழைக்காய் ஃப்ரை சாப்பிட்றலாம். யா இதுவும் நல்லா கிறிஸ்பியாக ஒரு சிக்கன் ஃபீல் தான் இருக்குது. நமக்கு வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து பேசுகிறேன். இதோட நம்ம க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மின்ட் வச்சு தான் சாப்பிட்டோம். க்ரீன் ஃபுட் சேலஞ்சுன்னு வச்சதுக்கு மின் சேலஞ்ச்னே வச்சுருக்கலாம். சரி இட்ஸ் ஓகே. ஏதோ வந்து நம்ம க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் தானே பண்ணோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட் சேலஞ்ச் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. கிட்ட உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.